அமத்கரு. முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய பாரத பிரதமர் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார். நம்முடைய உள்துறை அமைச்சர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு வாக்குறுதி அளித்திருக்கிறார். அது என்ன வாக்குறுதி தெரியுமா? முஸ்லிம்கள் இந்த சட்டத்தால் கடுகளவு கூட பயப்பட தேவையில்லை. இது ஏதோ சாதாரணமாக பொதுக்கூட்டத்தில் அளித்த வாக்குறுதி அல்ல, பாராளுமன்றத்தில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அளித்த வாக்குறுதி. இதே வார்த்தையை சொன்னார், முஸ்லிமான் லோக் டர்னா நஹி, காங்கிரஸ் டராயா மத் கரோ. முஸ்லிம்கள் இந்த நாட்டின் குடிமக்கள், அவர் எதற்கும் பயப்பட தேவையில்லை, காங்கிரஸ் அவர்களை பயமுறுத்தக்கூடிய செயலில் இருந்து விலகிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இந்த வாக்குறுதியை நம்பாமல் நாம் எதிர்க்கக்கூடிய செயல் என்பது இந்திய தேசத்தை எதிர்க்கக்கூடிய செயல். ஒரு உண்மையான முஸ்லீம் யாருக்கு கட்டுப்பட வேண்டும்? இந்த தேசத்தின் அமீருக்கு கட்டுப்பட வேண்டும். இந்த தேசத்தின் அமீராக இருக்கக்கூடியவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள். அவருடைய எந்த பேச்சிலாவது இவர் இந்துக்களுக்கான பிரதமர் என்று வெளிப்படுத்தி இருக்கிறாரா, அல்லது இந்துக்களுக்கான உரிமையை மட்டும்தான் நான் தருவேன் என்று சொல்லி இருக்கிறாரா? காங்கிரஸ் வேண்டுமானால் முஸ்லிம்களுடைய மேடை ஏறும் பொழுது இது முஸ்லிம்களுக்கான கட்சி என்று நாடகமாடும். திமுக வேண்டுமானால் அதற்கேற்ற நாடகமாடும். பாரத பிரதமர் அவர்கள் ஒரே ஒரு வாக்குறுதி கொடுத்தார். என்ன வாக்குறுதி? சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ். அனைவருக்குமான முன்னேற்றம், அனைவருக்குமான வளம். இந்த தேசத்தில் அனைவருக்குமான பங்கு இருக்கிறது. இங்கு இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்க நினைத்தால் உங்களுடைய நோக்கம் தவிடுபடியாகும் என்பது இந்த கூட்டமே ஒரு சாட்சி. முஸ்லிம்களை எப்படி கவனத்தை திசை திருப்புகிறார்கள்? 1971 பிறகு வரக்கூடிய கணக்கெடுப்பு என்பது என்ஆர்சி கொடுக்கப்படும். சிஏஏ என்று சொல்லக்கூடிய இந்த சட்டம் எப்படி இந்துக்களுக்கானதாக இருக்கிறதோ, எப்படி கிறிஸ்துவர்களுக்கானதாக இருக்கிறதோ, எப்படி சீக்கிய பௌத்த மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறதோ முஸ்லிம்களை பிரித்து விட்டார்களோ அதுபோன்று என்ஆர்சி கொண்டு வரப்படும். அது 1971 பிறகு உங்களுடைய டாக்குமெண்ட் அனைவத்தையும் கேட்பார்கள், முஸ்லிம்களிடத்தில் இல்லை. அப்ப என்ன நடக்கும்? இந்த தேசத்தில் உள்ள 25 கோடி மக்கள் அனாதையாக்கப்படுவார்கள், அகதிகளாக்கப்படுவார்கள் என்று திரும்ப திரும்ப காங்கிரசும் திமுகவும் தங்களுடைய விஷம பிரச்சாரத்தை தொடர்ந்து விதைத்துக் கொண்டிருக்கிறது. அப்பாவி முஸ்லிம்கள் பதறிக்கொண்டிருக்கிறார்கள், பயந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளிவாசலில் இஸ்லாமிய நெறிகளை போதிக்கக்கூடிய நிலையை தாண்டி இன்றைக்கு இந்த நாட்டில் வாழுவதற்கே ஒரு அச்சநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு மோசமான சூழலை காங்கிரசும் திமுகவும் அதனுடைய தொண்டரணிகள் என்று சொல்லக்கூடிய பூஜாக்களும் தூக்கி கொண்டிருக்கிறார்கள். நாம சொல்லுவதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான், இந்த சிஏஏ அமெண்ட்மெண்ட் மட்டுமல்ல, நம்முடைய பாரத பிரதமர் அவர்களால் வரக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் இந்த தேசத்தில் முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஏன் தெரியுமா? இவர்கள் சொல்லுவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. என்ன சொல்றாங்க? இந்த சிஏஏவை நாம் ஆதரித்தால் அடுத்து என்ஆர்சி வரும், அதில் இப்படித்தான் கொண்டு வருவார்கள் என்று நாங்கள் சந்தேகப்படுகிறோம். ஏன் தெரியுமா? பாஜக ஆட்சி வந்த பிறகு ட்ரிபிள் தலாக் கொண்டு வந்து விட்டார்கள். பாஜக ஆட்சி வந்த பிறகு 370 35A ஆர்டிகளை ரத்து செய்து விட்டார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இதோ இங்கே சிஏஏ கொண்டு வந்து விட்டார்கள். அப்போது நாளை ஏன் என்ஆர்சியில் முஸ்லிம்களை ஒதுக்க மாட்டார்கள்? இதுதான் கேள்வி. இதுக்கு இஸ்லாமியர்கள் தரப்பிலிருந்து நான் பதில் சொல்கிறேன். ட்ரிபிள் தலாக் என்று சொல்லக்கூடிய முத்தலாக், இந்த முத்தலாக் சட்டம் என்பது இஸ்லாத்திற்கு எதிரானதா? திருமறை குர்ஆனிற்கு எதிரானதா? நபிகள் நாயகத்திற்கு எதிரானதா? இல்லை. யாராவது விவாதிக்க முடியுமா? திருமறை குர்ஆனின் சூரத்தில் பக்ரா 2வது அத்தியாயத்தில் அத்தலாக்கு மர்ரத்தானி திருக்குர்ஆன் வாசகம் சொல்லுகிறது, தலாக் என்பது 2 தடவைகள் கொடுக்கப்பட வேண்டும், 1, 2, 3 என்று. இதை புரியாமல் ஒரே நேரத்தில் முத்தலாக் என்று 3 தலாக்குகளை கொடுத்து அந்த பெண்களை பாதிப்புக்குள்ளாக்கினால் அந்த பெண்கள் எங்கே செல்லுவார்கள்? மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் நடக்கக்கூடிய அத்துணை கொடுமைகளையும் ஒழிப்பதற்காக வந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள். பெண்களுக்கான உரிமைகளை தந்து வந்தவர் பாரத பிரதமர். எங்கே இஸ்லாத்திற்கு எதிரானது? அரபு நாடுகளை நீங்கள் சென்று பார்க்கலாம், ட்ரிபிள் தலாக் என்ற ஒரு சட்டம் இருக்கிறதா? இங்கு யார் கத்துகிறார்களோ அவர்கள் அரபு நாடுகளுக்கு சென்று பார்க்கட்டும், கிடையாது. அப்ப ஏன் இப்படி பொய் பிரச்சாரத்தை செய்கிறீர்கள்? அதே போன்று 370 கொண்டு வந்தார்கள், இது முஸ்லிம்களுக்கு எதிரானது. என்ன முஸ்லிம்களுக்கு எதிரானது?
நான் கேட்கிறேன், காஷ்மீருக்கு இந்துக்களை விடுங்க, முஸ்லிம்கள் நான் ஆசைப்பட்டேன் காஷ்மீருக்கு போகணும், அங்கு உள்ள வளங்களை பார்க்கணும், சந்தோஷமாக அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு இந்திய குடிமகன், ஒரு இஸ்லாமியன் நான் சென்று பார்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் முடியாது. ஏன் தெரியுமா? எங்க குண்டு போடுவானோ, எப்ப சுடுவானோ, யார் தாக்குவானோ, அந்த அச்சம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு அந்த அச்சம் இல்லை. இந்த தேசத்தின் எந்த குடிமகனும், இது காஷ்மீர் என்பது எங்கள் மண், என் தேசத்தின் மண், தைரியமா போலாம், காஷ்மீரின் வளங்களை பார்க்கலாம், அந்த மக்களோடு உறவாடலாம். 370 என்பது காஷ்மீரில் உள்ள முஸ்லிம்களுக்கு உரியதா? அங்கு இந்துக்கள் அல்லவா, பௌத்தர்கள் இல்லையா, மற்ற சமூகத்தர்கள் இல்லையா? இது தேசத்திற்கான சட்டம், இந்த தேசத்தின் ஒரு பகுதி காஷ்மீர், அதை யாரும் மறுக்க முடியாது. அப்ப அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா? இல்ல, திட்டமிட்ட பொய் பிரச்சாரம். அதற்கடுத்து என்ன? என்னையே கொண்டு வந்து விட்டார்கள், அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானது. என்னையே கொண்டு வந்தது யார? பாஜகவா, காங்கிரஸா? காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தது. அந்த என்ஐஏவில் சில அமெண்ட்மெண்ட்களை மட்டும் தான் பாஜக கொண்டு வந்தது. அது என்ன அமெண்ட்மெண்ட்? இந்த நாட்டில் தீவிரவாதிகளாக யார் இருக்கிறார்களோ, அழகாக சொன்னார் பாஜகவை சார்ந்த கே டி ராகவன் அவர்களோடு நான் பேசும் பொழுது சொன்னார், வெறுமனே நாங்கள் இஸ்லாமியர்களில் யார் தீவிரவாதம் செய்கிறார்களோ அவர்களை மட்டும் சொல்லவில்லை, இந்துக்களில் உள்பா இருக்கிறார்களோ அவர்கள் இந்துக்கள் பெயரை செய்தால் அதையும் கண்டிப்போம், நக்சலைட்டுகள் அவர்கள் இந்துக்கள் பெயரை செய்தால் அதையும் கண்டிப்போம், எவர்கள் தீவிரவாதத்தை செய்தாலும் அதை மத இன மொழி பார்க்காமல் கண்டிக்கக்கூடிய ஒரே திராணி பாஜகவிற்கு இருக்கிறது. அரசியலுக்காக இங்கே நடத்தவில்லை. அவர்கள் நினைக்கிறார்கள் பாஜக எப்படி காலூன்றும், காலூன்றும் தமிழகத்தில். இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே நாங்கள் விழிப்புணர்வை தந்து இந்தியா முழுக்க இஸ்லாமியர்கள் பாஜகவின் கரத்தை வலுப்படுத்துவோம், நம் பாரத பிரதமரின் கரத்தை வலுப்படுத்துவோம், இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக எங்களுடைய உயிரை தருவதற்கு தயாராக இருப்போம். இங்கே மதத்தால், மொழியால், இனத்தால் இந்த தேசத்தின் குடிமக்களை யாரும் பிரிக்க முடியாது. உங்கள் அரசியல் சுயநலத்திற்காக இன்றைக்கு முஸ்லிம்களை முன்னிறுத்துகிறீர்கள். லத்தி சார்ஜில பழி, ரத்தத்தோடு, காயத்தோடு, வழக்குகளோடு நாளை அவன் அனாதையாக்கப்படுவான். இவர்கள் இந்த சுயநலத்தோடு இந்த காட்சிகளை பயன்படுத்தி, இதே குறிப்பாக தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தலை பயன்படுத்தி ஆளுங்கட்சியை எதிர்த்து, பாஜகவை எதிர்த்து இவர்கள் வாக்கு வங்கிக்காக செய்கிற அற்ப ஒரு காரியம்தான் இந்த போராட்டங்கள். ஆக தமிழகத்தில் திமுகவை புறக்கணிப்போம், தேசிய அளவில் காங்கிரஸை புறக்கணிப்போம், இந்த தேசத்தை வலுப்படுத்துவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த். மிக அற்புதமாக உரையாற்றிருக்கக்கூடிய வேலூர் இப்ராஹிம் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து